அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணி பூமி பூஜையுடன் 5ஆம் தேதி துவங்குகிறது. இதனால் நாடு முழுக்க இந்துக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ள வேளையில் மேற்கு வங்க மாநிலத்தில் அன்றைய தினம் முழு ஊரடங்கை மம்தா பானர்ஜி அரசு அறிவித்துள்ளது. இதற்கு மாநில பாஜக தலைவர் திலீப் கோஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சுதந்திர இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி கருதப்படுகிறது. அந்த நாளில் முழு ஊரடங்கு அறிவிப்பது மம்தா அரசின் மோசமான புத்தியை காட்டுகிறது. இது இந்துக்களின் உணர்வுகளை அவமதிக்கும் வகையில் உள்ளது. ராமர் கோவிலுக்கு பூமி பூஜை போடும் நாளை மக்கள் கொண்டாடுவதற்கு அரசே தடை போடுவது சரியல்ல. எனவே 5ஆம் தேதி முழு ஊரடங்கு என்ற அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கான விளைவுகளை மம்தா சந்திக்க வேண்டியிருக்கும் என்று திலீப் கோஷ் கூறினார். 1ஆம் தேதி பக்ரீத், 3ஆம் தேதி ரக்ஷா பந்தன், 15ஆம் தேதி சுதந்திர தின விழா, 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை கருத்தில் கொண்டு முழு ஊரடங்கு நாட்கள் மாற்றி அமைக்கப்பட்டது. பூமி பூஜை நடக்கும் நாளன்றும் முழு ஊரடங்கை ரத்து செய்தால் குடிமுழுகி போய்விடுமா என்ன எனவும் திலீப் கோஷ் கேட்டார். பூமி பூஜையை வீட்டில் இருந்தபடி மக்கள் டிவியில் பார்க்கப் போகிறார்கள். அதற்காக லாக்டவுன் தேதியை ஏன் மாற்ற வேண்டும் என மம்தா கட்சி எம்பி சௌகதா ராய் கேள்வி எழுப்பினாா்.